நமஸ்தி நமஸ்காரம். வெளியில் முன்னில் முழுவதும் ஆழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்தான வணக்கங்கள். உங்கள் அன்புதமுடன் சேலம் ஆர்ஜே குட்டி பிரகாஷ். ஒவ்வொரு நாளும் சுவாரஸ்யமான கதைகளையும் கருத்துக்களையும் கேட்கிற நம்ம இன்னைக்கு என்ன கேட்க போறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இங்க ஒரு சம்பவம். தவளைகள் கூட்டம் ஒன்று காட்டு வழி பயணித்துக் கொண்டிருந்தது. மிகுந்த அடர்ந்த காடு என்பதால் எல்லா தவளைகளும் கவனமாகவே பயணம் செய்து கொண்டிருந்தது. திடீரென அப்போது அந்த கூட்டத்தில் இரண்டு தவளைகள் மட்டும் அந்த காட்டில் இருந்த பாதாள குழியில் தவறி விழுந்து விட்டன. செய்வதறியது திகைத்து குழியின் பாதி வழியில் சிக்கி தவித்து நின்று கொண்டிருந்தது அந்த தவளைகள். தங்கள் கூட்டாளிகள் காப்பாற்றுவார்கள் என்று எண்ணுகையில் குழியின் மேல் சுற்றி நின்று கூட்டாளிகளின் குழியின் ஆழத்தை நன்றாகவே நோட்டமிட்டது. அந்த குழியோ படுபயங்கர ஆழமாக இருந்ததால் அவைகளும் பயந்து விட்டன. உள்ளே விழுந்த தவளைகள் வேகமாக தவி மேலே வர முயற்சி முயற்சித்துக் கொண்டிருந்தது. மேலே இருந்த தவளைகளோ சூழ்நிலையை பார்த்துவிட்டு இரு தவளைகளுக்கும் பிழைக்க வழியில்லை என்று முடிவு செய்தது. அதோடு நிற்காமல் அதே வார்த்தைகளை சத்தமாக சொல்லி கதற ஆரம்பித்து விட்டது. இதனை கேட்டுக்கொண்டு செய்வதறியாத திகைத்த தவளைகளில் ஒன்று தவறி ஆழத்திற்குள் விழுந்து இறந்தே போனது. ஆனால் மேலே இருந்த தவளைகள் தப்பி பிழைக்க வழியில்லை என்று கூறி கொண்டிருப்பதை கேட்டு கொண்டேயும் தீராத முயற்சியால் ஒரு தவளை மட்டும் சட்டென மேலே வந்தது. அதிர்ச்சியாய் பார்த்துக் கொண்டிருந்த மற்ற தவளைகள் எவ்வாறு நீ தப்பினாய் என கேட்க, தப்பிய தவளையோ எனக்கு இரண்டு காதுகளும் கேட்காது, நீங்கள் அனைவரும் என்னை தப்பித்து மேலே வருமாறு உற்சாகப்படுத்தியதால் மட்டுமே நான் பிழைத்தேன், ஆதலால் அனைவருக்கும் நன்றி என கூறிவிட்டு தன் பயணத்தை தொடங்கியது. ஆம் நண்பர்களே, சில நேரங்களில் மற்றவர்களின் பேச்சை கேட்காமல் நாம் முயற்சியை மட்டும் நம்புவதே பலம். இதனால் சில நேரத்துல எல்லாரும் பேச்சையும் கேட்காம உங்க முயற்சியை மட்டும் நீங்க நம்புனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை செழிக்கும் என்பது மட்டும்தான் உண்மை. என்ன நண்பர்களே, கட்டாயம் கேட்டீங்களா? மீண்டும் ஒரு நல்ல விவரத்தில் உங்களுடன் சந்திக்கும் வரை உங்களோட எப்படி இருந்தது உங்கள் அன்பு தம்படன் சேலம் ஆர்ஜே குட்டி பிரகாஷ் மற்றும் குடியாத்தமிடங்கும் என் அன்பு தம்பி ஆர்ஜே திருக்கேசவன், என் அன்பு அண்ணன் மனோகரன், அது மட்டும் இல்லாமல் மலேசியாவிலிருந்து என் அன்பு அண்ணன் வெங்கடேஷ் சங்கையா, நன்றி, வணக்கம்.